ஷாமிலேருந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரெட்மி நோட் 10 ஆகிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஷாமியோட ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் 10 ப்ரோ மேக்ஸில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃபோனில் இருக்க பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஷாமி இந்த தடவை நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த 10 சீரீஸில். அதன்படி பார்க்கும்போது முதல் இந்த ஃபோன் வந்து பேக் சைடாக கிளாஸ் பேக்காக செஞ்சுருக்காங்க. ஒரு ஃப்ராஸ்ட் கிளாஸ் பேக் வந்து கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் கிரிப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஷாமி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் 10 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விஷயங்கள் ஒன்று போல தான் இருக்க போகுது. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை தவிர, ஸோ அது என்ன அப்படிங்கிறத இடையில சொல்கிறேன். முதல்ல டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ரெண்டு ஃபோன்லேயும் சரி, நமக்கு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஆமர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் நல்லா இருக்கிறதுனால ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு HDR 10 சப்போர்ட்டோட வருது. பிரைட்னஸை பொறுத்தவரையும் 1200 வரையும் இந்த பிரைட்னஸ் போகும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100%க்கான DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது. ஆனால் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே கிடைக்கும். கார்னிங் உள்ள கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவாக வருது. ரொம்ப குட்டியோண்டு பஞ்ச் ஹோல் தான் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க ஷாமி. இந்த ஃபோனில் ஆமலோட டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக சைடில் உள்ள பவர் பட்டனில் தான் நமக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 732G அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2.3 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் வரையும் போகும். க்ரையோட 470 க்ரோஸில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து அட்ரினோ 618 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கேம்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் ஃபோன் வந்து ஹேங் ஆகாது. நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராசஸர் இந்த ஃபோனில் கிடைக்குது. அதனால் ஹாஸ்பாட் 9 அது மட்டும் இல்லாமல் நம்ம பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் ஹை செட்டிங்ஸில் ரன் பண்ணலாம். இந்தியாவில் பப்ஜி இல்லைனாலும் வேறு ஏதாவது ஹெவியான கேம்ஸ் விளாண்டாங்க கூட இந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேலும் கேம்ஸ் ஹெவியாக விளையாடும் போது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து கிராஃபின் லேயர் கொடுத்துருக்கிற சொல்லப்படுது. அதனால் வந்து ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுபோக இந்த ஃபோனில் வந்து ஜெட் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு வந்து கேம்ஸில் விளையாடும் போது வந்து நமக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதுபோக இதில் வந்து IP52க்கான ரேட்டிங்கும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. அதில் லைட்டாக தண்ணி பட்டாலும் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கன்ஃபிகரேஷன் வருது. 6GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜ், 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. ரேம் வருஷம் நமக்கு வந்து LPDDR 4X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரை UFS 2.2 ஸ்டோரேஜ் வருது. அதனால் நல்ல ஃபாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 512GB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம். டெடிக்கேட் சிம் செட்டை கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் பயன்படுத்தலாம். இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. மேலும் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 11 ஓஎஸில் MIUI 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. MIUI 12.5க்கான அப்டேட்டும் இந்த ஃபோனில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 4 கேமராவில் மொத கேமரா மட்டும் தான் வித்தியாசம் வருது. அதாவது ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மற்றும் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து மொத கேமரா மட்டும் தான் வித்தியாசமாக தவிர மற்ற 3 கேமரா ஒரே கேமரா தான். அதன்படி பார்க்கும்போது ரெட்மியோட நோட் 10 ப்ரோவில் முதல்ல மொத கேமரா ஒரு 64 MP சாம்சங்கோட ஐசோசெல் GW3 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸை பொறுத்தவரையும் மொத கேமரா ஒரு 108 MP சாம்சங்கோட HM2 சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமராவோட சென்சர் சைஸை பொறுத்தவரையும் 1x1.52 இன்ச்சுக்கான சென்சராக வருது. 0.7 µm சைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி மாதிரி பல விஷயங்கள் இந்த கேமராவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 108 MP கேமரா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஷாமி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கேமரா ரெண்டு ஃபோன்லையுமே காமனான கேமரா தான். 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 120° வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா ஒரு 5 MP டெலி மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருடம் உள்ள மேக்ரோ சென்சர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சென்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனில் IR சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட உங்கள் ஃபோனை பயன்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் சைடில் உள்ள பவர் பட்டனில் இருக்குது. இது போக 3.5 AUDIO ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இது போக ஹைரஸ் ஆடியோவும் இதில் கொடுக்குறாங்க. அதனால் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை வருது. ஆனால் ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்பி டைப் சி போர்ட் வருது. மேலும் இந்த ஃபோனோட வெயிட் 192 g வருது. இது போக இந்த ஃபோனில் வந்து 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5 மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் வந்து 4G ஃபோன் தான். 5G சப்போர்ட் இனிமேல் இந்த ஃபோனுக்கு வரல. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் 10 ப்ரோ மேக்ஸோட கலர்ஸை பொறுத்தையும் விண்டேஜ் ப்ரோன்ஸ், கிளேசியல் ப்ளூ, டார்க் நைட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். முதல்ல ரெட்மியோட நோட் 10 ப்ரோவோட விலையை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் பார்க்கும்போது 6GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜ் விலை 15999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. அதே வந்து 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 16999, 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 18999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்லேயோடு கொடுக்குறாங்க. மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோனோட சேல் வந்து ஆரம்பமாகுது.
அதுவே நமக்கு ரெட்மியோட நோட் டென் ப்ரோ மேக்ஸை பொறுத்தவரையும் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட விலையை பொறுத்தவரையும் 18,999 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 19,999 அதுவே வந்து 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 21,999 அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. இந்த ஃபோனோட சேல் வந்து மார்ச் 18ஆம் தேதியிலேருந்து கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெட்மியோட நோட் டென் ப்ரோ மற்றும் நோட் டென் ப்ரோ மேக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டிஸ்பிளேயாக இருக்கட்டும், கேமராஸாக இருக்கட்டும், நமக்கு அது போக பில்டு மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ராசஸர் மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஃபோனில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து இந்த ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. குறிப்பாக வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ மற்றும் டென் ப்ரோ மேக்ஸில் வந்து கேமராஸ் மட்டும் தான் வந்து வித்தியாசமாக தவிர மற்றபடி எல்லா விஷயமும் பாசிட்டிவாக கொண்டு வந்துருக்காரு, கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொண்டு வந்துருக்காரு, ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. குறிப்பாக வந்து ஒருவேளை வந்து நமக்கு கேமரா ப்ரிஃபரன்ஸ் இல்லை, பேக் சைடில் 64 மெகா போகணும்னு நினைக்கிறவங்க வந்து நமக்கு வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ வாங்கினா போதும், காசு கொஞ்சம் பட்ஜெட்டில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரியாக ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்டை இந்த இடம் வந்து ரெட்மி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெட்கம்மி ஃபேக்டர் தான். ஸோ நீங்கள் இந்த ரெட்மி நோட் டென் ப்ரோ மற்றும் டென் ப்ரோ மேக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பண்ணி மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வந்து தாங்க. அருண் டெக்கிதம்காக மற்றொரு செய்தி வரை நன்றி, வணக்கம்.